மின் மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2021 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1182 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் கோரப்பட்டது. இதில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலம் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிடுமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தாா்.